மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பாகிஸ்தான்ல ஏன் தேர்தல் நடத்த முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பாகிஸ்தான் இந்தியாவை கோர்த்து விட்டுருக்காங்க. அதை கேட்கும்போது இப்படியெல்லாம் காரணம் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. பாகிஸ்தான் நாட்டில் இப்போ இக்கட்டான ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் இந்தியாவுடனான போர் அபாயம் குறித்து அங்கே இருக்கிற ஷபாஸ் ஷெரீஃப் அரசு அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டில் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியால் சிக்கி தவிச்சிட்ருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல் குழப்பமும் நிலவிட்டு இருக்கு. இம்ரான்கான் அங்கு பதவியிலிருந்தே நீக்கப்பட்டுட்டாரு. அதற்கு பதிலாக ஷபாஸ் ஷெரீஃப் பிரதமராக பதவி வகிச்சுட்டு இருக்காரு. பாகிஸ்தானோட ஆளும் அரசுக்கு எதிராக இம்ரான்கான் நாடு முழுவதும் பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. இதற்கிடையே தான் பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாண தேர்தல் தொடர்பாக அங்கு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக அந்த நாட்டு அரசு நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கு, பயங்கரவாதம் அதிகரிச்சிருக்கு, இந்தியாவோடு முழுமையான ஒரு போருக்கான அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த காரணங்களால தான் பஞ்சாப் மாகாண தேர்தலை நடத்துறதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அந்த நாட்டோட பாதுகாப்பு அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் ரீதியாக முக்கியமான பஞ்சாப் மாகாணத்தில் தேர்தல் என்பது பாகிஸ்தானில் பிரச்சனைகளை தூண்டும். அங்கிருக்கும் இனப்பிரச்சனை, தண்ணீர் தகராறு உள்ளிட்ட பிற பிரச்சனைகளையெல்லாம் இந்தியா அவர்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முயலுவாங்க என்று ஏற்கனவே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். கைபர் பக்துன்வா மற்றும் பஞ்சாப் சட்டசபை தேர்தலை நடத்தினா பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகரிக்குமோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கு. அதனால உச்சநீதிமன்றம் தேர்தல் தேதி குறித்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உமர் அதா பண்டியல் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு பஞ்சாப் சட்டசபைக்கு மே 14 தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டுட்டாங்க. அக்டோபர் வரைக்கும் அந்த நாட்டோட தேர்தல் ஆணையம் கால அவகாசம் கேட்டும் கூட அதற்கு சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து இந்தியா பத்தின ஒரு குற்றச்சாட்டும் அங்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்திய உளவு அமைப்புகளின் நடவடிக்கை அதிகரித்திருக்கிறது. அண்டை நாடான இந்தியாவுடன் முழு வீச்சில் போர் நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. ஐஎஸ் குழுவைச் சேர்ந்த பல தீவிரவாதிகளும் சிரியா, ஏமன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே நிலவக்கூடிய பாதுகாப்பு நிலைமை காரணமாக நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் ஒரே நேரத்தில் படைகளை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கு சீனா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு 6 முதல் 8 மாதங்களில் சிறந்த முடிவுகளை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதனால் எங்களுக்கு தேர்தல் நடத்த கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க பாகிஸ்தான். சர்வதேச அரசியலின் விளையாட்டிற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து பலியாகிவிடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம். இதில் இந்தியாவுக்கும் லாபம் கிடைக்கும் என்பதாலேயே தேர்தலை நடத்த கால அவகாசம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாகிஸ்தான்.